அன்பான கடகராசி அன்பர்களே, கடகலக்கணக்காரர்களே, தினபூமி நேயர்களே, தினபூமி நல்ல சந்தாதாரர்களே, இந்த வைகாசி மாதம் சோபக்கிருது வருஷம் வைகாசி மாதம் ரிஷப மாதம். இந்த மாதம்ங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான ஒரு மாதம். பொதுவாகவே உங்களுக்கு குரு பயிற்சி நல்லா இருக்கு. இந்த அட்டம சனிங்கிற இருக்கக்கூடிய ஒரு தாக்கம் மட்டும்தான், மற்ற கிரக அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்ல முறையில் இருக்கு. உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய செவ்வாய் தான், அட்டமத்தில் இருக்கக்கூடிய சனிதான் உங்களுக்கு சில சிரமங்களை கொடுக்குது. ஆனால் அந்த சிரமங்கள்லாம் சில வயதுகாரர்களுக்கு மட்டும்தான், எல்லாத்துக்கும் கிடையாது. இப்போ படிக்கிற குழந்தைகளுக்கு என்ன சிரமம் இருக்கும், தலையை சொரிஞ்சிக்கிட்டே படித்து படிக்க புத்தகத்தை திறந்த உடனே தூக்கம் வந்துடும், அது சிரமம். நல்ல சுறுசுறுப்பாக நல்ல அருமையாக எப்போவுமே துருதுருன்னு இருக்கக்கூடிய குழந்தைகள், படிச்சுட்டு இருக்கிற குழந்தைகள் திடீர்னு கொஞ்சம் சுங்கித்தனம் பண்ணுவாங்க, படிக்க முடியாது, அடம்பிடிப்பாங்க, சரி பார்த்துக்கலாம், எப்போ பார்த்தாலும் படிப்படினே சொல்லிட்டு இருக்கீங்களேம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாம் நடக்கும். அதனால் அந்த சிரமம் அதை விட்டுருங்க. திருமணத்துக்கு உண்டான காலகட்டம் இந்த அட்டம சனியில் கண்டிப்பாக நடக்கும். அதெல்லாம் நான் மாத பலனில் சொல்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால தான் திருமணத்தடை ஏன் வருகிறதுன்னு நான் தனிப்பதிவே போட்டிருக்கேன். கண்டிப்பாக திருமணம்ங்கிறது எந்த நேரத்தில் நடக்குங்கிறதுலேயே பெரிய ஒரு குழப்பம் இருக்குது, பல சாத்திரங்கள் இருக்குது. லக்கணம், லக்கணத்துக்கு ஏழாம் இடம், ராசி, ராசிக்கு ஏழாம் இடம், கலத்தாக்காரன் சுக்கரன் எங்கே இருக்கார், அவரை குரு பார்க்குறாரா, குரு பார்த்தா விருப்பப்பட்ட கல்யாணம், சுக்கரன் நல்ல இடத்துல இருந்து சுப பார்வை பெற்று புதனுடைய பார்வையும் வளர்வரை சந்திரன் பார்வையும் பெற்று நல்ல இடத்துல அமைஞ்சிருந்தா, சுபஸ்தானங்களில் இருந்தால், கடவுள் தன்னால் உங்களை பிறக்கும் போதே உங்களுக்கு இன்னாருக்கு இன்னார்னு கரெக்டாக எழுதி வச்சிட்டான். அதனால் அந்த ஜோசியத்தில் திருமணம் இந்த மாதம் நடக்கும், அடுத்த மாதம் அது சொல்ல வேண்டியதே இல்லை. இந்த குரு பெயர்ச்சி பலன், இந்த குரு பார்க்கக்கூடிய இடங்கள், துலாத்தை பார்க்கறதும் சிம்மத்தை பார்க்கறதும் குடும்பத்தினால் திருமணம் நடக்கிறதும் நல்ல இடத்துல திருமணம் நடக்கிறதும் தனுசை பார்க்கறதுனால குரு பலன் தன்னால் இருக்கிறதும் இதெல்லாம் ஒரு சிறப்பானது. அதனால் இதுக்காக தனியாக ஒரு இந்த மாத பலனில் விரிவே தேவையில்லை. அந்தந்த வயது உள்ளவர்களுக்கு, ஏற்கனவே முயற்சி செய்தவர்களுக்கு திருமணம் கைகூடும், திருமண தேதி நிச்சயிக்கப்படும், உறுதியாகும். இதுக்கு தனி எபிசோடே இருக்குது, தனி பதிவே இருக்குது, அதை நான் அதில் சொல்கிறேன். அதே போல தான் குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியங்கிறது ஜாதக தேசித்தான்னு ஒன்று இருக்குது. அதில் என்ன சாத்திரம் சொல்கிறதுன்னா, திருமண தேதி குறிப்பது, திருமணம் நடக்கக்கூடிய தாலி கட்டக்கூடிய நேரம் இரண்டாவது, மூன்றாவது இந்த நிஷேகம் பண்ணக்கூடிய நேரம், நிஷேகத்துக்குன்னு தனியாக ஒரு டைம் இருக்குது, அதெல்லாம் தெரியாமல் திருமணத்தை பண்ணிடுறாங்க. முகூர்த்த நாளில் கேலண்டரில் பார்த்துட்டு இவங்களாம் முடிவு பண்ணி போய் மண்டபத்தை போய் பண்ணுறது, அது அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு நல்ல நாளாக அதெல்லாம் பார்க்குறதே இல்லை. அதே போல் நிஷேகம், நிஷேகம்னா என்ன, முதலறிவு, அது ஒரு தவறான, இப்போ பார்த்தேன்னா காத்தால சஷ்டி இருக்கும், சாயங்காலம் சப்தமி இருக்கும், காத்தால தசமி இருக்கும், இரவு ஏகாதசி இருக்கும், திரியோதசி அன்னைக்கு காத்தால இருக்கும், சாயங்காலம் சதுர்த்ததி சிவராத்திரி மாத சிவராத்திரியாக இருக்கும். இந்த மாதிரி சில இந்த தியாஜியங்கள், இரண்டு இரட்டை திதி, இரண்டு நட்சத்திரங்கள் கூடிய நாளில் திருமணம்லாம் பண்ணினா, இப்போ கடகராசி புனர்பூசம் ஆயில்யம், புனர்பூசம் பூசம் ஆயில்யம், இப்போ பூசத்துக்கு ஆயில்ய நட்சத்திரத்தில் கூட பண்ணலாம், நல்லாத்தான் இருக்கும். ஆயில்யம் கேட்டே ரேவதி, இந்த ஆயில்யத்தையும் தவிர்த்தரலாம், கேட்டையை தவிர்த்தரலாம், ரேவதியில் பண்ணலான்னு வச்சுக்கோங்க. காத்தால ரேவதி இருக்கும், சாயங்காலம் என்ன ஆகும்னா அஸ்வினி நட்சத்திரம். அப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அது எத்தனாவது நட்சத்திரம், மூன்றாவது நட்சத்திரம் வதைத்தாரா, அந்த வதைத்தாரா நேரத்தில் இவங்க சில முக்கியமான நிகழ்வுகளை வச்சுருப்பாங்க இரவில், அது ஒரு தோஷம், அது ஒரு சங்கடத்தை உருவாக்கக்கூடிய அந்த நட்சத்திர காலம்.
அப்போ குழந்தை பிறக்கலை குழந்தை பிறக்கலை குழந்தை பிறக்கலைன்னு இவங்க போகாத கோயில் இல்லை, ஏறாத ஜோசியர் ஏறாத ஜோசியர் வீட்டு படி இல்லை, போகாத கோயில் படி இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் வந்தால் அந்த திருமண தேதியை கொடுங்கம்மா பார்க்கலாம் அப்படின்னு கேட்டோம்னா அங்கே தான் அந்த பிரச்சனை. அதே போல் இந்த மாகேந்திர பொருத்தம் இல்லாமல் பண்ணுறது இதெல்லாம் கூட ஒரு சில நேரங்களில் தவிர்க்கு, அதை வந்து அது ஒரு தோஷத்தை கொடுக்கும். கணவனுடைய ஜாதகப்படி குழந்தை பாக்கியம் இருக்குன்னா கண்டிப்பாக இருந்தே தீரும். மனைவியுடைய ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம் இருக்குன்னா கண்டிப்பாக இருக்கும். யாராவது ஒத்துருக்கு இருந்து ஒத்துருக்கு இல்லைன்னா கூட தப்பு இல்லை. ரெண்டு பேர்த்துக்கு இருந்தால் எண்ணி ஒரு வருடத்தில் குழந்தை, ரெண்டு பேர்த்தில் யாருக்கா ஒருத்தருக்கு இல்லைன்னா கொஞ்சம் தாமதம். ரைட், இதை பற்றி தனியாக விரிவாக ஒரு பகுதி பதிவு போடலாம், இப்போதைக்கு இதோட நிறுத்திக்கலாம். அடுத்தது உத்தியோகம், வேலை நினச்ச இடத்துல நினச்ச மாதிரி கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா கிடைக்கிற வேலைக்கு சேர்ந்துக்கணும். சம்பளம் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு சம்பளம் கிடைக்குங்கிற மாதிரி ஒரு எண்ணம் செயலில் நீங்கள் உத்தியோகத்தில் இன்வால்மெண்ட் ஆகி அந்த வேலையில் போயிடும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வகையில் உங்களுக்கு ப்ராஜெக்டே இல்லை, கண்டிப்பாக நீங்கள் வெளிநாட்டில் பர்மனெண்ட் உத்தியோகம், இது எல்லாமே உங்களுக்கு அந்த வாய்ப்பு உண்டு. ஏன்னா நான் தான் சொல்கிறேனே, 10 ஒரு பாவி இருந்தால் நல்லது நடக்கணும். 10 தான் ஒரு பாவி இருக்கார் இல்லையா, ராகு இருக்கார் இல்லையா, 2 சுபர் இருக்கார், அவங்களும் வேலை செய்வாங்க இவரும் வேலை செய்யும். அதனால் 10 இருக்கக்கூடிய பாவி அந்த பாவக்கிரகமான ராகு உங்களுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வகையில் உத்தியோகத்தை சிறப்பாக கொடுப்பார். அதே போல் தகவல் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். திடீர்னு வேலை இழப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு, இல்லைன்னா நீங்களே வேறு இடத்துல வேலை தேடிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். வேறு ஊர் வேறு கம்பெனி, சம்பளம் 10 கொஞ்சம் நிறையா சம்பளம் தேவை அப்படின்னு, இல்லைன்னா கம்பெனிலேயே உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருவாங்க, நீங்கள் வேறு இடத்துல தேடிக்கலாம், வேறு ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் போகலாம், உங்களை நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் பேப்பர் போட்டிருந்தாலும் சரி இல்லாட்டாலும் அவங்களே உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது யாருக்குன்னா ஒரு 46 வரைக்கும் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு, ஆண் பெண்களுக்கு. எத்தனை வயசுலேருந்து 30 தயவு செஞ்சு இந்த வயது உள்ளவர்கள், நான் அதிலேயே சொன்னேன், இந்த வீடு மனை நிலம் இதெல்லாம் வாங்க அவசரப்பட வேண்டாம், கொஞ்சம் 2-3 பார்த்து வைங்க, இல்லை டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து வைங்க, பின்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், அவசரப்பட வேண்டாம். 46 மேலே 58 வரை இருக்கக்கூடிய அத்தனை உத்தியோகஸ்தர்களுக்கும் சிறப்பான மாதம். எதிர்பார்க்காத ப்ரமோஷன் கிடைக்கும், எதிர்பார்க்காத டிரான்ஸ்ஃபர்லாம் கிடைக்கும், எல்லாமே நல்லதுன்னு உண்முகத்தோட புன்னகையோட இன்முகத்தோடு ஏற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு, டெக்னீஷியனாக இருக்கிறவங்களுக்கு நல்ல உயர்வான காலம், நடிப்புத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கும், நிறையா அலைச்சல் இருக்கும், சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப கட்டப்படணும், பேச்சு ஒன்றா இருக்கும் செயல் ஒன்றா இருக்கும். அரசியல்வாதிகள், அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு, அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகார பகிர்வு, உங்களுக்கு கிடைத்து கொடுத்துருக்கிற பொறுப்பை வேறு இன்னொருத்தருக்கு சேர்த்து கொடுப்பாங்க, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய உங்களுக்கு கொடுத்த வேலையை வேறு யார்கிட்டையாவது மாற்றி கொடுப்பாங்க, உங்களை கொஞ்சம் தனியாக கொஞ்சம் ஒதுக்கி வைப்பாங்க, உங்களுடைய பேச்சுக்கு கொஞ்சம் சிரத்தையாக கேட்டுக்காம, உங்களுடைய பேச்சை சிரத்தையாக கேட்காம கொஞ்சம் அசால்ட்டாக உங்களை நடத்துவாங்க. அதனால் பொறுமையாக இருக்கிறது நல்லது. போலீஸு, இராணுவம் இந்த துறையில் இருப்பவர்கள் எந்த ஒரு வித்தியாசமான அணுகுமுறைகள் வேண்டாம், யாருக்கிட்டையும் ரொம்ப அந்யோன்யத்தை காமிக்க வேண்டாம், அதனால் பல சிரமங்கள் வரும், கொஞ்சம்
உங்களுடைய பேச்சை உங்களுடைய மேலதிகாரிகள் எடுத்துக்க மாட்டாங்க, உங்களுக்கு அலைச்சல் அதிகமாக கிடைக்கும். குறிப்பாக காவல்துறையில் பணி செய்கிறவங்க எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருந்தாலும் கொஞ்சம் நடுவில் உங்களுக்கு சிரமங்கள் வரும். அதனால் எல்லாத்துலேயும் ஜாக்கிரதையாக இருங்க. யார் நல்லவங்கன்னு தெரிஞ்சிக்காமல் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீர்கள், சிரமப்படாதீங்க. பின்னாடி வரக்கூடிய சிரமத்துக்கு இப்போ அமைதியாக இருக்கிறது நல்லது. 56 வயசுக்கு மேலே 65 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அன்பர்கள் கொஞ்சம் தனியாக எங்கேயும் போகாமல் குடும்பத்தோடு போகக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கிங்க. விருந்தாளியாக போகிறதுக்குண்டான வாய்ப்பை வச்சுக்கங்க. யார் வீட்டுக்கானாலும் போய் விருந்தாளியாக உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் வீட்டுக்கெல்லாம் போய் 2-3 நாள் இருந்து உங்களுடைய மன நிம்மதியை நல்ல ஒரு மனசை ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு வாங்க. நல்ல இடங்களுக்கு போங்க, நல்ல கோள்களுக்கு போங்க, நல்ல தரிசனம் பண்ணுங்க, நல்லதே நடக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு வந்துட்டு போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம், நல்லதே நடக்கும். வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.